வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடு தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ நீங்கள் தம்ப்ளைன்லலாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, ஒரு கலெக்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்றது தாங்க ஒரு படம் மூலிமா இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்பட்றா இவ்வளோ இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஒன்று கூட இவங்க பண்ணுறது இல்லையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய உரிமைகள் என்ன, ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படணும், மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நைட்டு 9 மணிக்கு வராங்க, பக்கத்து வீட்டிலலாம் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்க பணம் கட்டலை என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், தயவு செய்து நீங்கள் லோன் எடுத்தாலும் எடுக்காட்டியும், நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தாலும் கரெக்டாக கட்டாட்டியும், தயவு செய்து வந்துட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் சில 7 டேஸ் இல்லீகல் அப்ளிகேஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரி அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கான வீடியோ தான் தம்ப்ளைன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு லோன் அடிக்கடி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா, நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ இது தான் தம்ப்ளைன் இப்படி தான் இருக்கும். ஸோ கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கடனை வந்து சமாளிக்க முடியல கட்ட முடியல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் இது தான். ஸோ இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா தம்ப்ளைன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 3 வீடியோவோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் வங்கி அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரிங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நேராக நீங்கள் தப்பு பண்ணதுனால என்ன செய்வாங்க, அதாவது சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை இழுத்து போட்டு அடிப்பாங்க, இல்லை உங்களை வந்துட்டு கட்டிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்போலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி கட்டிப்பாங்க. கரெக்டுங்களா? இதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்றது மெயின், அவங்க தான் வந்துட்டு அப்பா அம்மா மாதிரி. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற கிளைகள் எல்லாமே வந்துட்டு குழந்தைங்க மாதிரி. இப்போ அவங்க செய்யக்கூடிய தப்பு, அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நிர்ணயிக்கிறது ஆர்பிஐ தாங்க. ஸோ ஒரு பேங்க்கு ஆர்பிஐ கீழே வருது அப்படின்னா நிச்சயம் அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணினா அவங்களுக்கான லைசன்ஸ் அப்படின்றத வந்து கேன்சல் பண்ணுவாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேடிஎம்லலாம் பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அதே போல் வந்துட்டு டைரெக்டாக இது பண்ணிடுவாங்க, டேர்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை முதல்ல சொல்லி பார்ப்பாங்க, கேட்கல அப்படின்னா அப்புறம் அடி தட்டி தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பெற்றவங்க போட்டு அடிக்கிறாங்க முதல்ல பிள்ளைங்கள அந்த மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்துட்டு இருக்கிற வந்து பேங்கிங் ஃபைனான்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கூட டைரெக்டாக டைப் வச்சிருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இல்லைன்னா டைப் வச்சவங்க கூட லிங்க் அப்படின்றத வந்துட்டு வச்சுப்பாங்க. ஸோ என்டையர் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் லோன் கொடுக்குறாங்கன்னா ஃபாலோ பண்ணியாகணும். அதே போல் இந்தியாவிலேயே நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்டனா அது ஆர்பிஐயோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ இவங்க பேங்கிங் சம்மந்தப்பட்டதுக்கே எல்லாத்துக்குமே இவங்க இருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு இவங்க லோனுக்கு தானே இருக்கிறாங்க, இவங்க வந்துட்டு பேங்க்கில் வேறு ஏதாவது பிரச்சனைலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க. அதாவது பேங்கிங்கில் அவங்க பணம் கொடுக்கறதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்துக்குமே, அங்கே யாராவது உங்களை வந்துட்டு திட்டுறாங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கும் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பேங்கிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு தனியாக ஒரு சைட்டே வச்சுருக்கிறாங்க. அந்த சைட்டில் போய்ட்டு அங்கே நம்ம வந்து புகார் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், வங்கிகள் புகார்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள், திட்டம் புகார் படிவம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன், இது வந்து நான் தமிழில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு ஆர்பிஐ தரப்புறது இவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ரூல்ஸை கரெக்டாக வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறது கிடையாது, அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணுறது கிடையாது. அதனால தான் நம்ம வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளால் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனே வந்துட்டு தெரியாமல் இருக்கிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துட்டாங்களா, இந்த விண்ணப்பத்தை வந்துட்டு நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், ஆர்பிஐயோடது டைரெக்டானது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதையும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்த உடனே வந்துட்டு உங்கள்கிட்ட ரெக்கவரி ஏஜென்ட்னு ஐடென்டிஃபை பண்ணாமலேயே உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்கறது, நாங்கள் கலெக்ஷனுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது, உங்களை வந்து எந்த இடத்துலையுமே நகர விடாமல் பண்ணுறது, அதாவது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க நகர்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு வந்துருச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம் அப்படி போகிறேங்க அப்படின்னா கூட, எங்கே போகிறேன் இரு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான்
ஆர் பே பாருங்கள் நெவர் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்றது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு சார் அதை பண்ணுங்கள் சார் இதை பண்ணுங்கள் சார் நான் பண்ணி கொடுக்குறேன் சார் நம்மளாம் அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்களே இது போல் வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுக்குறேன்னாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே அதாவது கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை பண்ணவன் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அது கூட தப்பு தான் அதுக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ வந்து ஃபேக்காக வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறது இதில் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இல்லாமலே அதை வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பணம் தரலன்ன உடனே உங்களை ரொம்ப வந்துட்டு டாலரேட் பண்ணுறது அதாவது ரொம்ப உங்களை நெருக்கடி கொடுக்கறது நீ பண்ணல உனே அவ்வளோதான்டா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே கூடாது அப்படின்றது. இது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லோனு பர்சனல் லோனு ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி வந்துட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது ஒரு கஸ்டமர் ரொம்ப சோகமாக எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்குது என்னால் கட்ட முடியல தயவு செஞ்சு என்ன இது பண்ணுங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படிங்கிற கூட லாஃப் பண்ணுறது சிரிக்கிறது அதாவது சிரித்து ஒரு மாதிரி ஏளனப்படுத்துறது. அதே போல் வந்துட்டு இங்கே நீ பொய் சொல்கிறடா நீ எதுக்கு பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறது அதை தான் சொல்கிற இல்லைங்களா கஸ்டமரை அப்யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கே பேசவே கூடாது அப்படின்றது தான் இங்கே வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது உங்களுக்கு நேரில் வந்தாலும் சரி உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி ப்ராப்பர் எவிடன்ஸு டாக்குமெண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா கம்பல்சரி வந்துட்டு அவங்க ஆக்ஷன் எடுத்து இவங்களை வச்சு செஞ்சுருவாங்க தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன தான் வந்துட்டு வந்தவுடனே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே உங்களுக்கு வந்த உடனே வந்துட்டு சார் நான் இந்த ஒரு பேங்க்கில் அதாவது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு இந்த பேங்க்லேருந்து வரேன் இல்லை இந்த ஃபைனான்ஸ்லேருந்து வரேன் இல்லை அந்த பேங்க்கில் நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்தீங்கன்னா அதில் கட்டாததுனால அந்த ஏஜென்சிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராப்பர் ஐடி கார்டை வந்துட்டு ஷோ காமிக்கணும். தெரியும் பெருசாக இங்கே வரவங்க ஐடி கார்டோட வராங்களா என்னன்னு தெரியல பட் ஐடி கார்டை வந்துட்டு அங்கே ஷோ காமிக்கணும். இது போல் இந்த பேங்க் இந்த ஃபைனான்ஸ்லேருந்து வரேன் நீங்கள் இந்த பேங்க்கில் லோன் எடுத்து கட்டல அதனால் என்னை அனுப்பியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லணும். அதற்கடுத்தது நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய டைம் என்ன இது விசிட்டிங் பண்ணுறதுக்கான டைம் தானா அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இங்கே சொல்லணும். அதாவது உங்களுக்கு சார் இந்த டைமில் பேசலாமா இல்லை உங்களுக்கு பேச முடியலன்னா சொல்லுங்கள் சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நெக்ஸ்ட் டைமில் கூட வரேன் நான் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ என்ன டைமிங் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதே போல் வந்துட்டு அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நடந்துக்கணும். சார் இப்போ எனக்கு வேலை இல்லை நான் இப்போ கிளம்பணும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா சரி ஓகே சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லணும். ஸோ இதுக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது நான் ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் அப்படின்றது இருக்கணும். அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசணும் அவங்கள வந்து ஜஸ்ட் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வந்துட்டு நீங்கள் லோன் செல் பண்ணுறதுக்கான போகிறீங்கன்னா எப்படி உங்களை கேர் பண்ணிப்பாங்க இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களை எப்படி கேர் பண்ணிப்பாங்க சார் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டெல்லாம் கேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ சேம் கான்செப்ட் அப்படி தான் கேர் பண்ணும். ஒருவேளை இந்த கான்வர்சேஷன் எதுவுமே நல்லா வரல நீங்கள் கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த லோன் வாங்கினவர் கட்டலை அப்படின்னா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த பேங்க்கோ அந்த பேங்க்குக்கிட்ட நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் சொல்லிடணும் இந்த மாதிரி அந்த கஸ்டமர் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு அது நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு நீங்களே சொல்லி கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடணும். இதுதான் ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கரெக்டான டைமுக்கு வரணும் உங்கள்கிட்ட பொலைட்டாக பேசணும் உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது உங்களை வந்து குட் அப்ரோச் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கடைசி வரைக்கும் கட்ட முடியாதுன்ட்டிங்கன்னா ஸோ அங்கே எந்த சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய்ட்டு இன்ஃபார்ம் அப்படின்றத பண்ணணும். சரி ஓகே இப்போ இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் பேங்க் தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் அந்த பணத்தை நீங்கள் கட்டலை அதை கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஆள் அனுப்பணும் அவங்கள்ட்டே நீங்கள் கட்டலை தயவு செஞ்சு பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் அப்படி இருந்தால் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கும் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணினா ஸோ அதுக்கடுத்து கோர்ட்டு இந்த மாதிரிலாம் போகும் அதை இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் அப்படின்றதுக்காக தானே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே போன உடனே இங்கே பாருங்கள் ஆம்ப்டஸ் மேன் அப்படின்றது தான் இது பேர் ஆம்ப்டஸ் மேன் அப்படின்றது தான் இதனுடைய வந்துட்டு நேமாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்பிஎஃப்சியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ப்ரீபெய்டு அந்த பேமெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கட்டும் இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும் அது அதுக்கு அது இது லிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை ஆர்பிஐக்கே அகேன்ஸ்டாக நான் லிங்க் அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அதுவும் மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வந்துட்டு ஒரு நிறுவனங்கள் அதுக்காக சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க பட் மக்களை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறேன் நான். சரி ஓகே ஏன்னா மக்கள் எல்லாருமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக ரன் ஆக போகிறது கிடையவே கிடையாது ரன்னே ஆகாது. ஸோ அதனால தான் சரி ஓகே இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாராவது உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா அப்யூஸ் பண்ணுறது ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது போன்ற சைட்டில் இதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கலாம்.
ஓகே நண்பர்களே, ஸோ நீங்கள் இதில் என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம வந்துட்டு நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.